நீதி கட்சி ஆட்சியின் போது உருவாக்கப்பட்ட அறநிலைத்துறை கலைப்போம் என்று சொல்லுகிறதே பிஜேபி, இதற்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற அதிமுக இதை ஏற்றுக்கொள்கிறதா? பசுவதை தடை சட்டம் கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்களே, இதை அதிமுக ஏற்றுக்கொள்கிறதா? பிஜேபி எச்சி ராஜான்னு ஒருத்தர் நேற்று பார்த்தா சர்ச்சில் போய் அப்பவும் சாப்பிட்டுருக்காரு. யாரை பார்த்தாலும் ஜோசப்பும் இதுன்னு திட்டே கிடப்பாரு. தேர்தல் வந்தவொடனே புல்லா போடுறாரு, அப்பம் சாப்பிடுறாரு, மண்டி போடுறாரு, எல்லா வேலையும் செய்யறாரு. அவர் தேர்தல் நோட்டீஸ் போட்டிருக்காரு, அதுல மோடி படமே இல்லைங்க. அவரும் பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பூரா சொல்லி எனவே இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு நோட்டீஸ் அடித்து கொடுக்கிற ஒரு கேவலமான நிலையிலேதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி இருக்கிறது. இந்த திருப்பரங்குன்றம் தொகுதிக்குள்ளதான் சர்வதேச விமான நிலையம் வருகிறது. இந்த தொகுதிக்குள்ளதான் எய்ம்ஸ் மருத்துவமனை வர இருக்கிறது. உண்மையிலேயே மத்திய அரசு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, தமிழக அரசு இன்னமும் அதற்கான இடத்தை ஒதுக்கி தரவில்லை என்று சொல்கிறாங்க. தமிழக அரசு கேட்டா எங்க இருக்கு அதுக்கான ஆணையே வரலன்னு சொல்றாங்க. விழுந்து ரெண்டு பேரும் மண்டை உடஞ்சு போச்சு. முதல் ட்ரீட்மெண்ட்டே மினி கிளினிக்ல அவங்களுக்கு தான் நடந்திருக்கு. உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கல்ல எடுத்துக்காட்டி, இது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாம் செங்கல் இருக்காங்க, இல்ல இல்ல இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனை. இப்பெல்லாம் வந்து மதுரையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா, தாம்பரம் பெருங்குளத்தூர் எய்ம்ஸ் எய்ம்ஸ்ங்கிறாங்க. எட்டி பார்த்தா எய்ம்ஸ் இல்ல, செங்கல் பட்டுக்கு எய்ம்ஸ் மாத்திட்டாங்க. செங்கலை பூரா எய்ம்ஸ் மாத்திட்டாங்க. ஆர்டர் போடுறவங்களே சொல்றாங்க, ரெண்டு மூட்டை சிமெண்ட், நாலு லோடு மணல், அப்படியே ஒரு பத்து லாரி எய்ம்ஸ் அனுப்பிட்டுருங்க. இப்ப செங்கலுக்கே எய்ம்ஸ் பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு. நான் கூட காலையில எங்க ஆபீஸ்ல நிக்கும் பொழுது அண்ணன் செல்லப்பா அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போன வேணல சொன்னாங்க, மண்ணின் மைந்தர் செல்லப்பா அவர்களுக்கு வாக்களியுங்கள். அது இந்த தேர்தல் வந்தாதான் பல பேருக்கு மண்ணின் மைந்தர். நேற்றுதான் ஒரு ஜோக்கு படித்தேன், ஏன் அவரை மண்ணின் மைந்தர் மண்ணின் மைந்தர் சொல்றாங்கன்னு. இல்ல என்ன, தொகுதிக்கு வந்தாதான் ஒரு பத்து லோடு மண்ணாவது அல்லாம போக மாட்டாரு, அதனாலதான் அவருக்கு பேரு மண்ணின் மைந்தர்னு வச்சிருக்காங்க. மண்ணே இவங்களை பார்த்து பயப்படுதே, ஆத்த பூரா மொட்டை அடிச்சாச்சு. இதுல வந்து நான் பல அமைச்சர்கள், ராஜேந்திர பாலாஜி இருக்காரு, அண்ணன் செல்லூர் ராஜ் இருக்காரு, அவர் ஒரு சிறந்த, நேற்று கூட தெருமக்கோளை பத்தி பிபிசிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார். எனக்கு என்ன வருத்தம்னா, அவரெல்லாம் ஏன் இன்னும் நீங்க நோபல் பரிசு அறிவிக்காம இருக்கீங்க, கொஞ்சமாவது மனச்சாட்சியே கிடையாதா? அவர் சொல்றாரு, நான் விட்டதெல்லாம் கரெக்ட், நாங்க சரியா ஒட்டாம விட்டு விட்டாங்க. வைகை டைம்ல விட்ட தெருமக்கோளு செல்லூர் கம்மாக்கில வந்துருச்சு. அவள் அருமையான விஞ்ஞான மொழியை பயன்படுத்தி தான் அண்ணன் ராஜுவே செயல்பட்டு இருக்காரு. இப்ப அருமையான அமைச்சர்கள் இதுக்கு மத்தியில தான் நம்ம இவங்களுக்கு எல்லாம் தலைவரே முதல்வர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் தான். ஏன்னா அவர்கிட்ட ஒரு பேட்டி இருக்கும் பொழுது தெரியாம கேட்டு விட்டாங்க, அண்ணன் உங்க பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு. அவர் சொல்ல முடியுமா டெண்டர் எடுக்கிறது தான் அப்படின்னு, புக்கு படிக்கிறது தான் அப்படின்ட்டார். அந்த நிறுவர் என்ன கடுப்புல இருந்தாலும் தெரியல, கடைசியா என்ன புக்கு படிச்சீங்கன்னு கேட்டுக்கிட்டேன். அவர் பெக்க பக்கன்னு முடிச்சு விட்டு, நிறைய புக்கு படிக்கிறாங்க ஞாபகம், எனக்கு தெரிஞ்ச ஒரு கடைசியா படிச்ச புக்கு அரிச்சு ஒடியா இருக்கு, வாய்ப்பாடா இருக்கும். எந்த புக்குன்னு எனக்கு கேட்டா உள்ள இருக்கு அப்படின்ட்டார். உடனே கேட்கறேன், அப்படி ஒரு புக்கு வந்திருக்கானே தமிழ்ல, நான் எத்தனையோ புக்கு படிச்சிருக்கேன், உள்ள வச்சிருக்கேன்னு ஒரு புக் இருக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு முதல்வருடைய நிலைமை. உண்மையிலேயே யாரோ ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு வேண்டாத ஆள் உள்ள நுழைஞ்சு யோசனை சொல்லிட்டு இருக்காங்க. எங்க டிஒய்எஃப்ஐ இளைஞர்களும் சிலிண்டரை வச்சுதான் பிரச்சாரம் பண்றாங்க. ஏன்னா சிலிண்டரை பார்த்தா பெண்களுக்கு ஞாபகம் வந்துடும், ஆனா அவர் ஒரு சிலிண்டரை பார்த்தாலே ஜனங்களுக்கு உருன்னு கோபம் வருது. இவர் ஆறு சிலிண்டரை போட்டா ஜனங்க என்ன நினைப்பாங்க? இதுல திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்காரு, இப்ப 4000 ரூபாய் விக்கிற சிலிண்டர் அடுத்த மாசம் 5000 ரூபாய் ஆக போகுது, எனவேதான் நாங்க 6 சிலிண்டர் ஃப்ரீயா தரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு மாசம் மாசம் 15000 ரூபாய் தரப்போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு.
இதுல ஆறு சிலிண்டர் கொடுக்க போறேன்னு எடப்பாடியார் சொன்னோம்னா மோடி போன போட்டு என்ன தைரியத்திலயா நீ சொல்ற? நானே 1500 ஆக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன், எங்க இருந்து வாங்கி கொடுப்பேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் சொன்னாரா, நீங்க ஒரு 15 லட்சம் பேங்க்ல போட்டீங்கன்னா அதே மாதிரி தான் நானும் சிலிண்டர் கொடுக்கலாம்னு இருக்கேன். நீங்க டெல்லியில அப்பளம் சுட்டீங்கன்னா நாங்க இங்க வடை சுடுவோம்ல, என்ன போறது போறோம் அடிச்சு விட்டு போவோம் வர்றவன் பாத்துக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை இருக்கு. இதுக்கு மத்தியில தான் பிஜேபி ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கு. நம்ம இங்க கூட்டம் நடத்திட்டு இருக்கும் பொழுதே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இது அறநிலையத்துறையின் கீழே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீதி கட்சியின் ஆட்சியிலே தான் இந்து அறநிலையத்துறை என்று ஒரு துறையை ஏற்படுத்தப்பட்டது. அதனால் தான் இன்றைக்கு இந்து கோயில்கள் எல்லாம் பத்திரமாக இருக்கிறது. இல்லை என்றால் சாமியார்கள் இந்த கோயில்களை எல்லாம் கொள்ளையர்களுடைய கூடாரமாக மாற்றி இருப்பார்கள். ஆனால் பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்து அறநிலையத்துறையை கலைத்து விட்டு அனைத்தையும் ஆன்றோர் சான்றோர், அது யாருன்னு தெரியல, யாரா சக்கி வாசித்தது நித்யானந்தா பிரேமானந்தா இப்படி ஒண்ணுதான் ஆன்றோர் சான்றோர் மற்றும் துறவிகளிடம் கோயில்களை கொடுத்து விடுவோம். நாங்கள் இந்த மேடையிலே நின்று கேட்கிற கேள்வி என்னவென்றால், இந்து அறநிலையத்துறையை கலைப்போம், அதாவது நீதி கட்சி ஆட்சியின் போது உருவாக்கப்பட்ட அறநிலையத்துறையை கலைப்போம் என்று சொல்லுகிறதே பிஜேபி, இதற்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற அதிமுக இதை ஏற்றுக்கொள்கிறதா? பசுவதை தடை சட்டம் கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்களே, இதை அதிமுக ஏற்றுக்கொள்கிறதா? மதம் மாறுவது ஒரு கிரிமினல் குற்றம் என்று பிஜேபி சொல்கிறதே, அதை அதிமுக ஏற்றுக்கொள்கிறதா? தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். பிஜேபி எச்சி ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், அவரெல்லாம் நல்லவேளை இந்த பக்கம் வல்ல தேர்தலில் அந்த காரக்குடியில் லாக் ஆயிட்டார், வந்தா 8 பேரையாவது கடிக்காம போக மாட்டார். இப்பதான் அந்த ஆண்டி இந்தியங்கிறத விட்டுருக்காரு. நேற்று பார்க்கற சர்ச்சில் போய் அப்பவும் இது சாப்பிட்டு இருக்காரு. யாரை பார்த்தாலும் ஜோசப்பும் பாரு இதுன்னு திட்டிகிட்டே கிடப்பாரு. தேர்தல் வந்தவொடனே குல்லா போடுறாரு, அப்பம் சாப்பிட்றாரு, மண்டி போடுறாரு, எல்லா வேலையும் செய்கிறாரு. அவர் தேர்தல் நோட்டீஸ் போட்டிருக்காரு, அதுல மோடி படமே இல்லைங்க. அவரும் பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பூரா சொல்லி எனவே இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு நோட்டீஸ் அடித்து கொடுக்கிற ஒரு கேவலமான நிலையிலே தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி இருக்கிறது. நீங்க மறுபுறம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு மாவட்டத்திற்கென்று கோரிக்கைகள் வாக்குறுதிகள் தரப்பட்டிருக்கிறது. அதுல எனக்கு முன்னாலே பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர் சொன்னது போல, முக ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் தமிழகத்திலே திமுக ஆட்சி அமைக்குமானால் மேம்பாலத்துக்கு திருப்பரங்குன்றம் மேம்பாலத்துக்கு அருகிலே ஒரு சுரங்கப்பாதை அமைத்து தருவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதைவிட மிக முக்கியமாக மல்லிகை பூவை கொண்டு ஒரு செண்டு தொழிற்சாலை அமைப்போம் என்று சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறது, நாங்கள் ஆட்சி அமைத்தால் திருப்பரங்குன்றம் தொகுதியில கிடைக்கக்கூடிய மல்லிகை பூக்களை கொண்டு ஒரு நறுமண தொழிற்சாலை அமைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனா ராஜன் செல்லப்பாவும் நேற்று சொல்றாரு, நான் செண்டு தொழிற்சாலை அமைப்பேன். அரசியலிலே அண்ணன் செல்லப்பா ஒன்று புதியவர் அல்ல, மதுரை மாநகரத்தினுடைய மேயராக இருந்தவர், பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இதுவரை உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை பத்தி மல்லிகைப்பூ விளையிறதே நேற்று தான் அண்ணன் ராஜன் செல்லப்பா காதல போய் யாரோ சொல்லியிருக்காரு, அண்ணன் இந்த ஏரியாவில் மல்லிகைப்பூ நிறைய கிடைக்குதுன்னு ஒரு செண்டு தொழிற்சாலை அமைக்கணும் அப்படின்னு. இது வரைக்கும் எதுவுமே இந்த தொகுதிக்கென்று செய்யாதவர், இனிமேல் வந்தால் நான் செய்ய போகிறேன் என்று சொல்வது யாரை ஏமாற்றுகிற வேலை என்று தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருப்பரங்குன்றம் தொகுதிக்குள்ளதான் சர்வதேச விமான நிலையம் வருகிறது, இந்த தொகுதிக்குள்ளதான் எய்ம்ஸ் மருத்துவமனை வர இருக்கிறது. உண்மையிலேயே மத்திய அரசை கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, தமிழக அரசு இன்னமும் அதற்கான இடத்தை ஒதுக்கி தரவில்லை என்று சொல்கிறார்கள். தமிழக அரசை கேட்டா எங்களுக்கு அதுக்கான ஆணையே வரலன்னு சொல்றாங்க. ஆனால் நாங்கள் இந்த மேடையில நின்று ஒரு வாக்குறுதியை அளிக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில ஆட்சி அமைகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய திருப்பரங்குன்றம் தொகுதிக்குள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான எல்லா பணிகளையும் இந்த அரசு செய்யும் என்று சொல்லி நம்முடைய அன்பு தலைவர் பிருந்தா காரத் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். உண்மையிலேயே நம்முடைய கூட்டணியின் சார்பில் போட்டியிடக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் அன்பு தோழர் குன்னுத்தாய் அவர்கள் ஒரு தினம் தினம் போராளி. அவர் போராடாத நாளே அவருடைய டைரியிலே இல்லை. இதே திருப்பரங்குன்றத்தில முருகப்பெருமானுக்கு அந்த பக்கம் ஒரு டாஸ்மாக் கடை, இந்த பக்கம் ஒரு டாஸ்மாக் கடை. அவருடைய துணைவியா ரெண்டு பேருமே நெருக்கி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க வாட தாங்க முடியாம. ஆனா இவருடைய தலைமையில் மாதர் சங்கம் நடத்திய போராட்டத்துக்கு பிறகுதான் டாஸ்மாக் கடைகள் ஆலயத்துக்கு அருகிலே இருந்து அகற்றப்பட்டன. அன்றைக்கு டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்காக போராடியவர் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை 10 ஆண்டுகளாக சீரழித்துக் கொண்டிருக்கிற அதிமுக என்கிற மதுபான கடையை மூடுவதற்காக நம்முடைய திருப்பரங்குன்றம் தொகுதியிலே இருந்து
ஓட்டைக்கு செல்வது அவசியம் என்று சொல்லி அன்பிற்கிடிய தோழர் புண்ணுத்தாய் அவர்கள் ஒரு எளிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஏதோ கமலஹாசன் மாதிரி பொழுதுபோகாம ஆட்டோ ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி ஆட்டோவுக்கு போறவங்க கிடையாது. ஆட்டோவுலதான் அவங்களுடைய பிழைப்பை. அப்படி நம்மை போல ஒரு எளிய குடும்பத்திலே இருந்து சட்டப்பேரவைக்கு அவர் செல்கிற பொழுது நம்முடைய குரலை நிச்சயமாக எதிரொலிப்பார் என்று சொல்லி நம்முடைய நாங்கள் இன்னைக்கு வேட்பாளருடைய சுற்றுப்பயணத்தை இன்றைக்கு முடித்திருக்கிறோம். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் காணப்படுகிற எழுச்சி உண்மையிலேயே அன்றைக்கு 1967 அன்னை ஜானகியம்மா அவர்கள் மதுரை கிழக்கு தொகுதியிலே இருந்து ஒரு பெண் சிக்கமாக சட்டப்பேரவைக்கு சென்றார். அதன் பிறகு இந்த 2021 அன்றைக்கு 67 அவர் சென்ற பொழுது அண்ணா அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். 2021 திருப்பரங்குன்றத்திலே இருந்து தோழர் பொன்னுத்தாய் அவர்கள் செல்லுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆட்சி அமைவது உறுதி. அந்த வெற்றியை நாம் எல்லாம் உறுதி செய்ய வேண்டும் என்கிற வகையில் நீங்கள் எல்லாம் திருப்பரங்குன்றம் தொகுதியிலே போட்டியிடக்கூடிய அன்பிற்கிடிய தோழர் பொன்னுத்தாய் அவர்களுக்கு அறிவால் சுற்றிய நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு உண்மையில் திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் சேர்த்து போட்டியிடுவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் தான் என்ற உணர்வோடு தேர்தல் களப்பணி ஆற்ற வேண்டும். இதுவரை நாம் ஆற்றிய பணி என்பது நிச்சயதார்த்தம் என்று சொன்னால் ஏன்னா அதிமுக நாங்க போராட பிரச்சாரமே பண்ணலையேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பிரச்சாரம் இனிமேதான் ஆரம்பிக்கும். ரகசியமா இருக்கு ரொம்ப ரொம்ப. ஆனால் அதை முறியடிக்கிற வல்லமை இந்த கூட்டணிக்கு கொள்கைக்கு உண்டு என்கிற உறுதியோடு களப்பணியாற்ற வேண்டும், அவருடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டு நம்முடைய அன்பு தலைவர் பிருந்தா காரத் அவர்கள் நம்முடைய நகருக்கு வந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்று என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.